வெல்கம் டு தி ஷோ. இப்போ நாம மணிரத்னம் டைரக்ஷனில் விக்ரம், ஐஸ்வர்யா, கார்த்திகை, ஜெயம் ரவி நடிச்சு வந்திருக்க பொன்னியின் செல்வன் பார்ட் டூ படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ் எல்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. சோழ குலத்தையே வேரோடு அழிப்போம். பொன்னியின் செல்வன் பார்ட் டூ சென்சாரில் பாருங்கள். இந்த படத்தோட டைட்டில் PS2 அப்படின்னு எங்கேயுமே போடல. உலகம் ஃபுல்லாக இந்த படத்தோட டைட்டிலை சொல்ல யாரும் தடுமாறக்கூடாது அப்படின்னு சிம்பிளாக அவங்களே ஒரு பேரை வச்சு ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த படத்துக்கு சென்சார் வாங்கியிருக்கிறது பொன்னியின் செல்வன் பார்ட் டூ அப்படின்னு தான். இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்த டேட் 11/4/2023. இந்த மாதம் தான் இந்த படத்துக்கு சென்சார் பண்ணியிருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகிற அதே மாதத்தில் தான் சென்சாரும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது புது படம் தான். ஃபஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆனவொடனே செகண்ட் பார்ட் முடிச்சிட்டாங்க அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த படத்தோட டியூரேஷன் 164:44, அதாவது 2:44:49 கூடிய ஒரு பெரிய படம் தான். கிட்டத்தட்ட படம் 2.5 நேரம் ஓடும். இன்டர்வெல்லாம் சேர்த்தா படம் முடிய 3 நேரம் ஆகும். ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே செகண்ட் பார்ட்டும் ஒரு தரமான சைஸ் தான் இருக்குது. ஆனால் என்ன ஒன்றுன்னா, நிச்சயமாக சமீப காலத்தில் வர மணிரத்ன படத்தில் ஆடியோவில் கேட்குற எந்த பாட்டும் முழுசாக ஸ்க்ரீனில் வரதில்ல. எல்லா பாட்டையும் கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துக்குள்ளே கட் பண்ணி தூக்கி போட்டுறாரு. கதைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. சாங்ஸை சும்மா பேருக்குன்னு ப்ளேஸ் பண்ணுறாரு. பொன்னியின் செல்வன் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கிட்டத்தட்ட எல்லா கேரக்டரும் இன்ட்ரோடக்ஷன் தான் பண்ணியிருப்பாங்க. இன்னும் மெயின் கதைக்குள்ளேயே அவங்க போகலை. அந்த மொத்த கதைக்கும் சொல்யூஷன் இந்த பாட்டிலே சொல்லணும்னா ரொம்ப கஷ்டம். அதனால் ஆடியோவில் கேட்ட பாட்டெல்லாம் இந்த படத்தில் வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. பொறுத்து வந்து பாருங்கள், நான் சொன்ன மாதிரி தான் இருக்கும். இந்த படத்துக்கு க்ளீன் யூஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதனால் சின்ன குழந்தைங்களும் இந்த படத்தை தாராளம் வந்து பார்க்கலாம். இந்த படத்துக்கு ட்ரையாங்கல் கொடுத்து சில பல கட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் மெட்ராஸ் டாக்கீஸ் அண்ட் லைக்கா ப்ரொடக்ஷன். சென்சார் கொடுத்தது டி பாலமல்லி, ரீஜனல் ஆஃபீஸர் CBFC சென்னை. இந்த படத்துக்கு ட்ரையாங்கல் கொடுத்து சில பல கட்ஸ் கொடுத்துருந்தாலும் மணிரத்னம் வாலண்டியராக இந்த படத்துக்கு என்னென்ன கட்ஸ் கொடுத்தாங்க, என்னென்ன விஷயங்கள் மாற்றினாங்க, சிலர் மனதை புண்படுத்துகிற மாதிரி இருந்திருக்கலாம். ஏன்னா படத்துடைய ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே சென்சார் கட்டில் பெருமாளையும் சிவனையும் வாழால் அளந்து பார்த்தேன், ரெண்டு பேரும் ஒரே உயரம்தான், ஒரு வித்தியாசமும் தெரியலையே அப்படின்னு கார்த்தி ஒரு டைலாக் சொல்லுவார். அதை அந்த படத்தை மாற்றி வச்சுருப்பாங்க. ஸோ யார் மனசையும் புண்படுத்த தேவையில்லை, கதையை சொன்னால் போதும் அப்படின்ட்டு மணிரத்னம் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் தான் படத்தை எடுத்து வச்சுருப்பார். எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி ஆதித்த கரிகாலனை இந்த படத்தில் யார் கொலை பண்ணுறாங்க அப்படின்ற சொல்யூஷனை கல்கி தெளிவாக அந்த கதையில் சொல்லியிருக்கவே மாட்டார். மணிரத்னமாச்சு அதை தெளிவாக காட்டுவார்னு பல பேர் நினச்சிட்டு இந்த படத்தை போய் பார்ப்பாங்க. நிச்சயம் அந்த மாதிரி ரிஸ்க்லாம் மணிரத்னம் எடுக்கவே மாட்டார். அந்த கதையில் என்னவாக இருக்கோ, எப்படி அதை குழப்பி விட்டுருக்காங்களோ, அதை விட இன்னும் அதிகமாக குழப்பி விட்டுற மாதிரியான ஷார்ட்ஸ் தான் எடுத்து வச்சுருப்பார் பாருங்கள். மேலும் இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் சரியில்லை, ஆடியன்ஸ் கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு இல்லை அப்படின்றதுலாம் உண்மை தான். இப்போ யாரும் பொன்னியின் செல்வன் பார்ட் டூ படத்தை பற்றி பேசவும் இல்லை, பெருசாக அந்த படத்தை போய் பார்க்குற ஆர்வமும் இல்லை. அதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஹா ஓஹோ சூப்பர்லாம் எடுத்து வைக்கல. எல்லாரும் கல்கி மேலேயும் பொன்னியின் செல்வன் மேலே வச்ச மரியாதைக்காக அந்த படத்தை எப்படி தான் எடுத்திருக்காங்க, இந்த கதையை எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு ஆச்சரியத்துக்காக தான் எல்லாருமே அந்த படத்தை போய் பார்த்தாங்க. என்ன தான் இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் ஆவரேஜாக இருந்தாலும் நிச்சயமாக பாதி புக்கு படித்தவங்க மீதி புக்கை படித்து முடிக்காமல் விட மாட்டாங்க. அதனாலேயே ஃபர்ஸ்ட் பார்ட் யார் யாரும் இந்த படத்தை பார்த்தாங்களோ நிச்சயம் செகண்ட் பார்ட்டை பார்த்தே தீருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட இந்த படத்துக்கான கலெக்ஷன் ஒன்று அதிகமாக வரும், இல்லை அதே அளவுக்காச்சும் வரும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனால் இது ஒரு ஷுர் ஹிட் படம் தான். குறை சொல்லியோ திட்டிக்கிட்டோ இந்த படத்தை பார்க்க வருவங்களே தவிர்த்து முழுசாக அந்த படத்தை தவிர்க்க வாய்ப்புகள் மிக 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 குறைவு. பார்க்கலாம் இந்த படத்துலையாச்சு காற்றுல கத்தியை சுத்தாமல் வசனங்கள்ன்ற பேரில் ஏதோ ஒன்று உளராமல் அழுத்தம் திருத்தமாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி நம்ம கூட எமோஷனலாக கனெக்ட் ஆகிறாரா, இல்லை ஒரு ஸ்டேஜ் ட்ராமா மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்த கதையை சுமாராக எடுத்து வச்சு எதிர்பார்ப்போடு பார்க்க போனால் நம்மளை மீண்டும் மணி கடுப்பேற்றினாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். கரிகாலன் கடம்பூருக்கு வருவான் என்பது என்ன நிச்சயம்? வரச் சொல்லியது நான்.